டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்மா துண்டு நங்கூரம் தாண்டா அவ்வளோ பெரிய கப்பலையே தாங்குது அப்படின்னு சொல்லிட்டு வட சென்னையில் ஒரு டைலாக் இருக்கும் பார்த்தீங்களா. 2 வருஷம் வட சென்னை வந்து ரிலீஸ் ஆகி ஆயிடுச்சு, அதுக்காக 2 இயர்ஸ் ஆஃப் வட சென்னை நான் பண்ணலை. அந்த தம்மா துண்டு நங்கூரம் மாதிரி ஐபிஎல்ல தம்மா துண்டு இருந்துக்கிட்டு சில சேட்டைகளை பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம டிசியோட மேட்ச் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் சின்ன பசங்களை வச்சு அடிச்சு தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐபிஎல்லையே கடந்த 3 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. வெறும் சின்ன சின்ன பசங்க, அப்படி பெரியவங்க எல்லார் கண்ணுலையும் அப்படி விரல விட்டு ஆட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஆல்ரெடி சென்னை சூப்பர் கிங்ஸ் வச்சு செஞ்சாங்க. இப்போ அகைன் இன்னைக்கான மேட்சும் கூட பாத்தீங்க அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், அதுவும் வந்து சார்ஜா மாதிரி ஒரு குட்டி கிரவுண்டில், அந்த சைடு இருக்கிற டீமை பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே பயங்கரமா சிக்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர்ஸா வந்து இருக்கிறாங்க. லைக் ஓகே, இன்னைக்கான பிளேயிங் 11 வந்து டீம் எப்படி இருக்க போகுது ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கான பிளேயிங் 11 வீடியோ நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன். அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே, டெல்லி கேபிட்டல்ஸ் எஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து ஒரு வெற்றிக்கு அப்புறம் தான் வந்து அவங்க திரும்பி வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பூஸ்டப் வந்து அப்படியே இருக்கும். லாஸ்ட் மேட்ச் கூட ஸ்ரேயஸ் அய்யருக்கு வந்து டக்குன்னு ஒரு ஷோல்டர் இன்ஜுரின்னு சொல்லிட்டு போயிட்டு உட்காந்துட்டாரு. ஷிகர் தவான் வந்து கேப்டன்ஷிப் பண்ணாரு. ஸோ அப்பையிலேருந்து ஒரு டாக் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு, ஸ்ரேயஸ் அய்யர் வந்து அடுத்த மேட்ச் விளையாடுவாரா விளையாட மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக விளையாடுவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாலாம் எடுத்துக்காதீங்க, அது வந்து லைட்டாக ஒரு கிராம் மாதிரி தான். ஸோ அது வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அது வந்து சரியாயிருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஓகே, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கான பிளேயிங் 11, ஷிகர் தவான், பிருத்வி ஷா, எஸ் ரிஷப் பண்ட் இஸ் பேக். எஸ் இன்னைக்கு ரிஷப் பண்ட் வந்து வந்துருவார், ஏன்னா ஒரு 1 வீக் தான் வந்து அவர் வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து ரிஷப் பண்ட் வந்து வந்துருவார். அண்ட் ஸ்ரேயஸ் அய்யர், மார்க்கஸ் டோனிஸ், சிம்ரான் ஹெட்மேர், அக்சர் பட்டேல், ககிசோ ரபாடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆண்ட்ரிஸ் நோட்ஜியே, நோக்கியான்னு சொல்லுவாங்கள்ல ஆண்ட்ரிஸ் நோட்ஜியே, அவர் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, துஷார் தேஸ்பாண்டே. ஸோ இதுதான் வந்து அவங்களோட 11ஆக வந்து இருக்க போகுது. லைக் என்னன்னா ரிஷப் பண்டுக்கு வந்து ஒரு சின்ன இன்ஜூரிங்கிறதுனால வந்து ஒரு 1 வீக் வந்து பிரேக் வந்து இருந்துச்சு, பட் அது வந்து இப்போ சரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி தான் வந்து நேற்று ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து ரிஷப் பண்ட் வந்து வந்துருவார். ஸோ ரிஷப் பண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் வந்து சிம்ரான் ஹெட்மேரை வந்து உட்கார வச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து ஒரு இந்தியன் பேக்கப் விக்கெட் கீப்பர் வந்து இல்லை. ஸோ விக்கெட் கீப்பர் வேணும்ல, அவர் வந்து அலெக்ஸ் கேரி ஆஸ்திரேலியா பிளேயர், அவர் தான் வந்து இருந்தார். ஸோ அவர் உள்ளே வந்தார்னா ஒரு ஃபாரின் பிளேயர் தேவை அப்படிங்கிறதுனால தான் ஹெட்மேரை உட்கார வச்சுட்டு அலெக்ஸ் கேரியை உள்ளே கொண்டு வந்தாங்க. அதே நேரத்தில் எங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப் பண்டுக்கு பதிலாக அஜிங்கியா ரகானே விளையாண்டாரு, பட் அவர் விளையாண்ட ரெண்டு மேட்சுமே ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை. ஸோ பேட்டிங் வைஸில் ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அதனால் வந்து மேபி இந்த மேட்சும் அஜிங்கியா உட்கார்றதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னோட ப்ராபபிள் 11, ஷிகர் தவான், பிருத்வி ஷா, ரிஷப் பண்ட், ஸ்ரேயஸ் அய்யர், மார்க்கஸ் டோனி, சிம்ரான் ஹெட்மேர், அக்சர் பட்டேல், ககிசோ ரபாடா, ரவிச்சந்திரன் அஸ்வின், ஆண்ட்ரிஸ் நோட்ஜே அண்ட் துஷார் தேஸ்பாண்டே இவங்க தான் வந்து இருப்பாங்க. ஸோ ககிசோ ரபாடா அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் இவங்க ரெண்டு பேரோட பவுலிங் வந்து ரொம்ப க்ரூஷியலாக அமையும். பிகாஸ் சார்ஜா அப்படிங்கிறதுனால நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் திணறுவாங்க ஸ்பின் பவுலிங்க்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். ஈவன் தோனியே வந்து அப்படி தான் வந்து திணறுவார். அதுவும் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயர்கிட்டையெல்லாம் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இந்த ஒரு கிளாஸ் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கான டெல்லி கேபிட்டல்ஸ் 11 என்ன நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.